வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஜனவரி 2 இன்றைய புனிதர் புனித பெரிய பாசில், மருத்துவமனை நிர்வாகிகளின் பாதுகாவலர். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, இதனால் இறையாசி முழுமையாக உனக்கு கிடைக்கும். சீராக்கின் ஞானநூல் அதிகாரம் 7 இறைவசனம் 32. இறைவனின் அருளாசிரை முழுமையாக அனுபவித்த புனிதர்களின் குடும்பத்தில் 330 கப்பதோக்கியாவின் தலைநகர் செசரியாவில் பிறந்தவர் புனித பெரிய பாசில். 10 குழந்தைகளை ஈன்றெடுத்த இவருடைய தாய் எமிலியா, தந்தை பாசில் இருவரும் புனிதர்கள். இவரின் பாட்டி மாக்ரீனா. இவருடைய சகோதரர்கள் நீசா, கிரகோரி, சபஸ்தே, பீட்டர் மற்றும் சகோதரி இளைய மாக்ரீனா அனைவருமே புனித நிலையில் இறைவனின் திருமுக ஒளியை தரிசிப்பவர்களே. தொடக்க கல்வியை செசரியாவில் ஆரம்பித்த பாசில் கான்ஸ்டான்டினோபிள் மற்றும் ஏதென்ஸில் உயர்கல்வி கற்று மிக சிறந்த கல்வியாளரானார். பேச்சாற்றல், வானியல், கணிதம், மருத்துவம், தத்துவம் அனைத்திலும் புகழ்பெற்று விளங்கினார். ஏதென்ஸில் இருந்து தாய்நாடு திரும்பியவுடன் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். அப்போதுதான் இறைவனின் அழைப்பு அவரின் சகோதரி மாக்ரீனா வழியாக வந்தது. ஏற்கனவே ஐரிஸ் ஆற்றோரம் இருந்த தமது குடும்பத்தின் பெருந்தோட்டத்தில் கைம்பெண்ணான தமது தாயுடன் சேர்ந்து அருள் சகோதரிகளுக்கான மடம் ஒன்று ஆரம்பித்து மாக்ரீனா துறவு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார். தம் உடன் பிறந்தவரின் ஆழமான நம்பிக்கை வாழ்வாலும் தொடர் ஜெபத்தாலும் உலக ஆசையிலிருந்து விடுதலையாகி இறைக்கரம் பற்றினார் பாசில். நற்செய்தியை ஆர்வத்துடனும் ஆழமாகவும் வாசித்தார். தமது செல்வங்களை விற்று ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்வதிலும், இந்த வாழ்க்கையின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் கைவிடுவதும், உலக காரியங்கள் மீது ஆவல் கொள்ளாதபடி ஆன்மாவை காத்து கொள்வதுமே வாழ்வின் நிறைவை அடைவதற்கான வழி என்பதை நற்செய்தியை வாசித்து உணர்ந்து கொண்டேன் என்றார். துறவிகள் முனிவர்களின் வாழ்வு முறை எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக சிரியா, பாலஸ்தீனம், மெசபடோமியா, எகிப்து போன்ற நாடுகளுக்கு பயணமானார். துறவு மடங்களை கண்டு நாடு திரும்பியவுடன் தமது துறவு மடத்தை ஆரம்பித்தார். பயண அனுபவத்தில் கற்றுக்கொண்டவற்றை வைத்து புதிய விதிமுறைகளை உருவாக்கினார். எல்லாராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவை பாலிஸின் விதிமுறைகள் என இன்றும் அழைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். 5 ஆண்டுகள் மட்டுமே துறவு மடத்தில் வாழ்ந்த பாசில் ஜபம், தவம், உழைப்பு போன்ற பன்முகத்தன்மையுடன் சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். செசரியா மறைமாவட்டத்தின் பேராயர் யுசேபியூஸ் 364 பாசிலை குருவாக திருநிலைப்படுத்தினார். கல்வி, ஆன்மீகம், சமூக ஈடுபாடு, நேரிய நிர்வாகம் அனைத்திலும் முத்திரை பதித்த பாசில் 6 ஆண்டுகளில் பேராயர் யுசேபியூஸிற்கு பிறகு பேராயர் ஆனார். தமது காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்னும் ஆரியுஸின் தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடினார். ஆரியுஸின் கொள்கைகளை தீவிரமாக பரப்பி வந்த பேரரசர் வாலன்ஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு எதிராக கான்ஸ்டான்டினோபிள் பொது சங்கத்தின் அழுத்தமாக தமது மறுப்பு வாதத்தை பதிவு செய்தார். குருக்கள், பொதுநிலையினர் அனைவரும் திருச்சபையின் ஒழுங்குகளை நம்பிக்கையுடன் கடைபிடிக்க முறைப்படுத்தினார். குருக்களை மிகுந்த கவனத்துடன் தெரிவு செய்தார். தமது மறைமாவட்டத்தை அனைத்து மறைமாவட்டங்களுக்கும் முன்மாதிரி மறைமாவட்டமாக்கினார். கைவிடப்பட்டோர் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்த பாசில்
தமது மறைமாவட்டத்தில் பல இடங்களில் ஏழைகளுக்காக இல்லங்களை அமைத்தார். கைவிடப்பட்ட தொழுநோயாளிகள், வீடற்ற அந்நியர்கள், ஆதரவற்ற வயதானவர்கள், ஏழை நோயாளிகள் அனைவருக்காகவும் மருத்துவ இல்லங்களை உருவாக்கினார். இவ்வுலகில் இருக்கும்போது மட்டுமே நாம் இறைப்பணி செய்ய முடியும், மறுஉலகில் அல்ல. எனவே இவ்வுலக வாழ்வு முழுவதிலும் இறையேசுவின் பணியை செய்வதே மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உணர்வோம் என்றார். இறையியல் பேருரைகளாகவே தமது மறையுரையை வழங்கினார். மூவர் இறைவன் மனுருவான வார்த்தை பற்றி தெளிவான கருத்துக்களை தந்தார். நற்கருணை ஆராதனை வழிபாட்டு வழக்கத்திற்கும் பாசில் தொடக்க புள்ளியாய் இருந்தார். ஆயரும் மறை வல்லுநருமான பாசில் 379 ஜனவரி முதல் தேதி இறையடி சேர்ந்தார். நம் திறமைக்கு கிடைக்கும் பணியும் உழைப்பிற்கு நாம் பெறும் ஊதியமும் மாதம் ஒருவரின் கண்ணீரையாவது துடைக்கும் போது புனிதரின் ஆசீர் நமக்கு நிச்சயம் உண்டு. கொரோனா என்ற நோயினால் ஒவ்வொரு மக்களும் அகதிகளாக இல்லங்களின்றி ஒருவேளை உணவின்றி தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் சம்பாதிக்கும் மாதத்தில் ஒரு மாதத்திற்கு 50 ரூபாயாவது ஏழைகளுக்கு கொடுக்க முற்படுவோம். நம்மாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து இறைவனை அவர்களில் கண்டு இந்த ஆதரவற்ற நோயுற்ற யாருமில்லாத அனாதைகளுக்காக உதவ புனித பாசில் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.